பார்த்தீங்கன்னா போலீஸ் பாதுகாப்பு வந்துட்டு, அதாவது சென்னை நெரிசலை கட்டுப்படுத்துறதுக்காக. இதே முழுங்கமைப்பு இருக்க இல்லை லைனில் தான் போகணுமா, எதுவுமே தெரியல. ஏன்னா விடுதி இருக்குது, அந்த நாகவிகார ஜாத்திரிகர் விடுதி இருக்குது. ஏறக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஐம்பெருங் கடவுள் ரெண்டு ரோட்டுக்கு அங்காளிகரையிலே பார்த்தீங்கன்னா தெரியும் டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைய அண்டையில் 7 மணி முதல் 12 மணி வரை ரெண்டு போட்டிருக்கு. அந்த பஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முழு பேரும் சிங்கள மக்கள் தான். ஒரு வழிச்ச கூட்டிருக்கு, அதே மாதிரி இஞ்சாலையும் ஒரு வழிச்ச கூட்டு பக்கத்து பக்கத்தில் இருக்குது. எம்மிடமிருந்தே அந்த மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வணக்கம் நண்பர்கள். இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா, யாழ்ப்பாணத்தில் ஆரிகோலம் சந்திக்கிட்டு தான் நிற்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னாடா இன்றைக்கு 21ஆம் தேதி விசாக் தினம், அதாவது பௌத்தர்கள் சிங்கள பௌத்தர்கள் வந்து விசாக் தினம் நடைபெற்று கொண்டிருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆரிகோலம் சந்தியில் வந்து ஒரு பிரம்மாண்டமான முறையில் வந்து விசாக் தினம் நடக்குது. அதாவது குறிப்பாக ஆரிகோலம் சந்தி அந்த நாகவிகாரை, அதேமாரி இலங்கையில் நிறைய இடங்கள் நடக்கும். நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து நாகவிகார், அதாவது ஆரிகோலம் சந்தியில் என்ன மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்குதுண்டு காட்ட போகிறோம். மறக்காம நீங்கள் யாரும் ஜெஃப்னாதன் சேனலுக்காரன் புதுசாக வந்திருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோம்னா ஆரிகோலம் சந்தி போய் கொண்டிருக்கிறோம். இல்லை எவ்வளோ மக்கள் இருந்தோ எவ்வளோ சனன் நிற்கணும். முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா இராணுவத்திட்ட பங்களிப்பும் இருக்குது. அதாவது அவன் ஒழுங்குப்பாடு எல்லாம் வந்து நிறைய விஷயம் செஞ்சுருக்கணும். அங்கே வெளிச்ச கூடலாம் செய்திருக்குது, அதையும் காட்டிக்கொள்ள. இங்கே எவ்வளோ ட்ராஃபிக் ஆகிட்டு ஆமாம் அவ்வளோ மக்கள் வந்திருப்பேன். ஏன்னா வெளிமாவட்டத்திலேருந்தெல்லாம் மக்கள் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஃபுல் அசிங்களாக்கள் நிறைய பேர் நிற்பினம். இல்லை பார்த்தீங்கன்னா போலீஸ் பாதுகாப்பு வந்துட்டு, அதாவது சென்னை நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக எவ்வளோ மக்கள் இந்த லைனில் நிற்கிறேன். இங்கே ஃபுல்லாக இராணுவத்தின் வாகனங்கள்லாம் இருக்குது. இங்கே ஃபுல்லாக சிங்கள மக்கள் தான், அநேகமான மக்கள் வந்து ஃபுல் அசிங்கள மக்கள் தான். ஆமாம் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முதல் திறன் தான். என்ன மாதிரி ஒழுங்கமைப்பு பண்ண தெரியல, ஏன்னா லைனில் நிற்கிறோம் ஏன் நிற்கிறோம்னு தெரியலை. இதே ஒழுங்கமைப்பு இருக்க இல்லை லைனில் தான் போகணுமா, எதுவுமே தெரியல. ஏன்னா முதல் திறன் வர முடியாது, எதுவுமே தெரியலை. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாகவிகாரம், அதாவது ஆரிகோலம் சந்தியில் நாகவிகாரம் இருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதில் ஃபுல்லாக இராணுவத்தின் வாகனம் தான் ஃபுல்லாக இருக்கு. இந்த முன்னுக்கே பார்த்திங்கன்னா விடுதி இருக்கு, அந்த நாகவிகார ஜாத்திரிகர் விடுதி இருக்குது. அங்கே தான் லைனில் போயிடணும், ஏன்னு தெரியல. இங்கெல்லாம் மக்கள் தான் அதில் சாப்பாடுன்னு நினைக்கிறேன். தான் நிறைய மக்கள் வந்து லைனில் நிற்கிறாங்க. அப்புறம் தான் பார்த்தா இல்லை சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாகவிகார முதல்ல ஏற்கனவே ஒரு தரம் வந்திருந்தேன். இப்போ 2ஆம் தரம் வாரம் ஃபுல்லாக அந்த லைட்டால் டெக்கரேட் பண்ணி அழகாக செஞ்சுருக்கணும். அதில் ஒரு மேடை போட்டு ப்ரோக்ராம் நடந்திருக்கேன் நினைக்கிறேன். இந்த தூரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா மாபெரும் என்னதான் நிகழ்வுன்னு போட்டிருக்கு. அதாவது விசாக் தினத்தை முன்னிட்டு இண்டிய அண்டையில் 7 மணி முதல் 12 மணி வரை ரெண்டு போட்டிருக்கு. அந்த என்ன நடக்குது, அதாவது நோமலா இந்து கோயில்களில் நடக்கிற மாதிரியே விசாக்குக்குன்னு நடக்குது. இந்த இதுதான் வந்து ஆரிகோலம் சந்தி. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸார் வந்து அந்த டிராஃபிக்கை கட்டுப்படுறதுக்காக ஒரு ஆளை போட்டிருக்கு அந்த இதில். இதிலே பார்த்தீங்கன்னா விசாக்குக்கு நிறைய மக்கள் உள்ளுக்க விகாரைகளையும் வந்து கும்பிட்டுட்டு போகிறாங்க. இந்த செருப்பை கலட்டிட்டு போகணுமா, நாங்கள் வெளியில் கலட்டிட்டு போவோம்.
இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா புத்தர் சிலைகள் மற்ற இதில் அந்த அரச மரம் கொண்டாந்து வைக்கிற மாதிரி ஒரு சிலையன் நினைக்கிறேன். அதுமாதிரி தான் அந்த விகாரம் நாகவிகாரம் இந்த அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேலையும் கொஞ்சம் விடுதிகள் இருக்கு மேலே பில்டிங்கள், அதாவது சிங்கள மக்கள் வந்து அதில் கூட தாங்கி கொள்றவன். அதேமாதிரி இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா தெரியும் முழு பேரும் வணங்கி கொண்டிருக்கணும். இந்த சேரக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஐம்பெருங்கடவுள் ரெண்டு பஞ்சமகாதேவாலயாண்டன் போட்டிருக்குந்தா கணபதி சிவபெருமான் அங்கே லக்ஷ்மி எல்லாட்ட சுவாமி சிலைகளும் இருக்குது. அது பார்த்திங்கன்னா அங்கே விஹாரைக்குள்ளேயே அதே காணிகளே இஞ்சாலயம் இருக்குது. அந்த இஞ்சாலயம் பார்த்திங்கன்னா இந்த விளக்கு கொளுத்தி கொண்டிருக்கணும் மக்கள் பார்த்திங்கன்னா தினி விளக்கு கொளுத்தி அதிலே ஒரு சிலை இருக்கு வணங்கி கொண்டிருக்கணும். அதேமாரி ஊதுபத்தி கொளுத்திருக்கணும் இந்த இந்த மரத்தை சுற்றி ஊதுபத்தி கொளுத்தி வணங்கி கொண்டிருக்கணும். அதுமாதிரி இஞ்சாலையும் ஊதுபத்தி கொளுத்தி வணங்கி கொண்டிருக்கணும். இதான் வந்து விகாரம் ஒரு அளவான பெரிய விகாரம் ஆகப்பெரிய விகாரம் என்று இல்லை, அதாவது அன்றாதபுரம் மாதிரி இல்லை, ஒரு கணக்கான ஒரு விகாரம் தான். அந்த மீடை போட்டு ஒரு நிகழ்ச்சி ஒழுங்கு வச்சு கொண்டிருக்கணும். இந்தியாவில் புத்தகத்தில் இருக்குதா நிறைய பேர் அந்த அள்ளி பூக்கள் அதுகள் போட்டு வணங்கி கொண்டிருக்கணும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வெளிச்சம் கூட நான் இன்னும் லைட் போடலாம் தான் அதில் சுற்றி கொண்டிருக்கேன், நான் லைட் அடிக்கலை என்னென்னு தெரியலை. நிறைய மக்கள் அதில் ரெண்டு பார்த்து கொண்டிருக்காங்க. இந்த அதேமாதிரி இந்தியாவில் புத்தர் சில பெரிய ஒரு புத்தர் சில உள்ளுக்கு அந்த வாசலாலயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கொண்டிருக்காங்க. இதில் இந்த வெளிச்ச வீடு இப்போ சுற்றி கொண்டிருக்கேன், லைட் போடையில் அங்கே ஏதோ மூலையில் திருத்தி கொண்டிருக்கணும். அதேமாரி வெளியிலே வந்தால் ஒரு வெளிச்ச கூடுகள், அதாவது அந்த ரோட்டுக்கு அங்காளிக்கரையிலே பார்த்தீங்கன்னா தெரியும் டெக்கரேட் பண்ணியிருக்கிறோம். அப்படியே நாங்கள் வெளியில் வந்து ரோட்டில் போய்கொண்டிருக்கிறோம். அவளை இஞ்சால பார்த்தீங்கன்னா நான் முந்தின நாள் பார்த்தீங்கன்னா டெக்கரேட் பண்ணி கொண்டிருந்தவன் இனிதான் போய் பார்க்கணும். அதாவது அந்த ஆரிய குளத்தோடு அருகிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வேலையை நடந்து கொண்டிருந்தது. என்ன சந்தியில் சிக்னல் இருந்தும் வேலையில் இந்த அவ்வளோ இருக்கிறோம் ஒன்றும் செய்யலாது, இந்த சந்தியில் இருக்கிறவடையும் ஒன்றும் செய்யலாது. இந்த ஆரியவளம் இதை சுற்றி அந்த கட்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வெளிச்ச கூடுகள். இங்காலையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லைட் சிஸ்டம் எல்லாம் போட்டு நல்ல வடிவாக செஞ்சுருக்கணும். சில சில வெளிச்ச கூடுகள் பார்த்திங்கன்னா தெரியும் லைட் எரிஞ்சு கொண்டு இருக்குது. இந்தா என்ன நாங்களை ஓரணும் தெரியல பார்ப்போம். ஒரு வெளிச்ச கூடுதா அடுத்து இங்காலே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வெளிச்ச கூட லைட் போட்டுட்டாங்க. இந்த அந்த பேப்பர்லாம் செய்திருக்கிறாங்க, பேப்பர் வெள்ள பேப்பர்ல செய்திருக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியால ஆரிய குளம் இந்த உண்மையிலே நேரில் பார்க்க மிக அழகாக இருக்குது. இந்த ஃபுல்லாக அந்த தொங்கல்ல இருந்து வெளிச்ச கூடுதான் இந்த அப்படி இல்லை அந்த ராதன் ரிஃப்ளெக்ஷன் வந்து கீழே தண்ணியிலேருந்து தெரியும். அதேமாரி இந்த நடுவில் தண்ணி சிடுறதை கொஞ்சம் நான் நிப்பாட்டி வச்சுருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பம் போட்டிருக்காங்க. இந்த அந்த போர்டர் ஃபுல்லாக வெளிச்ச கூடு போட்டிருக்காங்க. அதேமாரி
இஞ்சாலி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்ச கூடல் இருக்கிறான் ஃபுல்லாக காட்டிக்கொள்ளும் அங்கே போய் கேம் இஞ்சால அந்த பலூன் வச்சு கொண்டிருக்கணும் அந்த லைட் எறிகிற பலூன் தான் நிறைய சிங்கள பஸ்ஸுகளை காணக்கூடிய மாதிரி இருக்குது என்ன வழிமாட்டத்துலேருந்து நிறைய மக்கள் வந்து வந்திருக்காங்க அதேமாதிரி தமிழ் மக்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க ஏண்டா நான் போய் வீடியோ எடுத்து வந்து பார்த்துருக்குறேன் நிறைய பேர் தமிழும் கேட்குறாங்க அதாவது நிறைய தமிழ் மக்கள் வந்து கேட்குறாங்க இதில் ஒரு வெளிச்ச கூடும் சட்டப்படி இருக்குது பார்க்க பாஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரும் சிங்கள மக்கள் தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வலிச்ச கொடுத்தா இது ஒரு ஆழமான வலிச்ச கொடுத்தா ஆனால் நல்ல வடிவாக இருக்குது பார்க்க லைட் எல்லாம் போட்டு என்ன இந்த பெரிய பெரிய பஸ்ஸுகள் போடுறால தான் கொஞ்சம் ரோட்டு டேஞ்சலாக இருக்குது இல்லை சந்தி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சின்ன ஒரு வலிச்ச கூட தான் இந்த பெண்ணி கூட்டுற மாதிரி இருக்கு இந்த சின்ன நாளகாசு இருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் போலீஸ் மற்ற இராணுவ திட்ட உதவியால் தான் ஓரளவு கட்டுப்படுத்தக்கூடிய மாதிரி இருந்தது டிராஃபிக் எல்லாருமே வந்து முன்னேறமாக வெளியே வந்துருக்கிறேன் அவ்வளோ மக்கள் வந்துருக்காங்க அண்ட் அதை விட சின்ன சின்ன வண்டில் கடைகள்லாம் இதிலே போட்டிருக்குது தமிழ் மக்கள் மட்டுமில்லை முஸ்லீம் மக்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க அதுலேருந்து பார்க்க இன்னும் ஒரு வெளிச்ச கூடம் அஞ்சு இருக்குதா மழை வந்தாலும் வந்து கொஞ்சம் முன்னாயத்தமாக ஒரு பந்தலொண்டம் வச்சு அதுக்குள்ளேயே எல்லா வெளிச்ச கூடுகளும் செய்திருக்கிறாங்க ஏண்டா மழை வந்தால் பேப்பர் தானே தண்ணி ஊறி லைட் சிஸ்டம் இருக்குது அதால் கொஞ்சம் பாதுகாப்புக்காக பந்தலுக்குள்ளேயே போட்டிருக்காங்க எல்லா வெளிச்ச கூடம் ஆனால் உண்மையாக பந்தலுக்குள்ளே போடுற விட பந்தல் வெளியில் போட இன்னும் நல்லா இருந்திருக்கும் இதுக்கு கொஞ்சம் நிறைய மக்கள் இருக்கிறாங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு வெளிச்ச கூட்டிருக்கு அதேமாதிரி இந்தியாவிலையும் ஒரு வெளிச்ச கூட்டு பக்கத்து பக்கத்தில் இருக்குது என்ன பாட்டுகள் போது கொப்ரேட் வருமா இல்லையான்னு தெரியல முடிஞ்ச வரைக்கும் போடக்கூடிய அளவு போட்டுக்கொள்றேன்னு தொடர்ந்து போடையில் அது என்ன கொப்ரேட் பிரச்சனை இருக்கும் இதுக்காக கொஞ்சம் கூட மக்கள் இருக்கிறாங்க பார்த்தது வரைக்கும் இந்த நிறைய மக்கள் இதுக்காக நிற்கிறாங்க அதேமாதிரி இஞ்சாலையும் ஒரு வெளிச்ச கூட இருக்குதான் ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு டிசைன் இருந்தது ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதா இஞ்சால் பார்த்தீங்கன்னா ஆரிய குளம் அதேமாதிரி இஞ்சாவில் ரெண்டு வெளிச்ச கூட இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு இருக்குது இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது பார்க்க எல்லாம் இந்த சிங்களத்தில் இதை போட்டிருக்கு பயன் நாளாவதுன்ற இதை போட்டிருக்கேன் எங்கள் விளங்கல யாரும் தெரிஞ்சா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிக்கொள்ளுங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்தா நான் இந்த ஒரு அரியலுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பாலம் மாதிரி இருக்கும் இல்லை அந்த வியூ நல்லா இருக்கும் இந்த லைட்டுக்கு அந்த வியரைக்கு முனுக்கு போட்டுருக்க லைட் வந்து நல்ல ஒரு வியூ இருக்குது இந்த வரைக்கு என்ன இதை கடக்கிறது தான் கொஞ்சம் நான் பார்க்க வேண்டியது இருக்குது சிக்னல் விழுவணும் அதே டைம் அங்கேயும் விழுவணும் இந்த விழுந்துச்சு இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வாகனம் தான் ரோட்டுக்கு நேராக பார்த்தீங்கன்னா தெரியுது பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு தான் நடந்துகிட்டு இருக்கு இந்த வெளியில் இது செல்ஃப் சர்வீஸ் தான் நடக்குது இப்போ வந்து ஆக்கள் போட்டுக்கொண்டிருக்கணும் வந்தா நோவல் ஆக்களே போட்டுக்கொண்டிருக்கணும் அதேமாதிரி உள்ளுக்கு அமர்ந்திருந்தோம்னா அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கு வந்தா உள்ளுக்கு அப்படி இருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கணும்
அந்த லைன் பார்த்தீங்கன்னா அந்த கிட்டத்தட்ட அந்த ரயில்வே ட்ரேக் அந்த ஸ்டான்லி ரோட்ல இருக்கிற ரயில்வே ட்ரேக்கில் இருந்து இந்தியாவில் அந்த ஆரிகுளம் சந்தி வரைக்கும் தொடர் லைன். எவ்வளோ நிறைய மக்கள் இந்த பார்த்தீங்கன்னா நிகழ்வுகள் நடக்கும் போது அதுக்கு ஒழுங்கு அமைச்சு கொண்டிருக்கணும். ලෝකවාසී සියලු සත්‍යයන්ට පතල මහා කරුණාවෙන් සියලුම සම්බුදු කෘත්‍යයන් නිමා කරමින් ත්‍රිලෝක තිලක වූ අපතපාගත ගෞතම බුදු පියාණන් වහන්සේ මහා පරිනිර්වාණයට පත්වන්නේ අදවන් වෙසක් පුර පසළොස්වක පොහොය දිනයි. මුදල් මාර වේදම එමුදමින්දේ අද මාතෘකේ ஒரு වාක්‍ය වෙඳුම් என்பதற்கு எடுத்துக்காட்டாக ගෞතම මුනිවර අවතුම් இதுபோன்று பூரணி தினத்திலே ஞான உதயத்தை பெற்றுக் கொண்டார். அத்தகைய சிறப்பு மிக்க புத்த பெருமான் பிறந்து முக்தி பெற்று இருந்த இந்த முப்பரிமாணங்களும் நடைபெற்றது இதுபோன்ற விசாக பூரணி தினத்திலேயாகும். அந்த வகையில் 2567வது விசாக பூரணி தினத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அழகிய தருணத்தில் பக்தி பாடல்களை இசைப்பதற்காக இலங்கை இராணுவத்தின் பக்தி பாடல் அணியினரை அழைத்து நிற்கின்றோம். வீடியோட முடிவுக்கு வந்துட்டேன். கிட்டத்தட்ட இஞ்ச அதாவது இந்த ஹோட்டல் வரைக்கும் நிறைய மக்கள் இந்த பின்னும் பார்த்தீங்கன்னா தெரியும் மக்கள் அதாவது அங்கே அன்னதானம் கொடுத்து கொண்டிருக்கிறோடையா நிறைய மக்கள் மற்ற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளி மாவட்டத்திலேருந்தும் வந்திருக்கணும். அதேமாதிரி இலங்கை அதாவது யாழ்ப்பாணத்துலேருந்தும் வந்திருக்கணும். நிறைய யூனிவர்சிட்டி பிள்ளைகள் அதை விட வெளியில் இருக்கிற ஆக்கள் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்கணும். அதை விட தமிழாக்களும் நிற்கணும். அதேமாதிரி முஸ்லீம் ஆக்களும் நிற்கணும். வெசாக் கொண்டாட்டம் யாழ்ப்பாணத்தில் எப்படி இருந்தாண்டு மறக்காம ஆக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களோட இந்த வீடியோ வருவது ஜெஃப்னா தனுஷ்.